இலங்கையின் இனப்பிரச்சினையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆளுமை சிங்கள தலைவர்களிடத்தில் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சுரேசன் தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான வாய்ப்பை சுயநல அரசியல் லாபத்தில் செயல்படும் சிங்கள அரசியல் கட்சிகள் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தவறவிட்டுள்ளார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிங்கள பௌத்த தலைமைகள் நேசக்கரங்களை அவர்கள் ஒருபோதும் பற்றிக்கொள்ள விரும்புகின்றார்கள் இல்லை. அவர்களுடைய எப்படியான பக்கச்சார்பான பாரபட்சமான போக்குகள் தான் இந்த நாட்டில் இனவாதம், மதவாதம், அடிப்படைவாதம், பெருந்தேசியவாதம் என்று இந்த வாதங்கள் முளைப்பதற்கும் தலைப்பதற்கும் இந்த நாடு ஒருதலைப்பட்சமான இனத்தவர்களுக்கு சமூகத்தவர்களுக்கு சொந்தமானது என்று சொல்வதற்கும் அவருடைய பக்கச்சார்பான கருத்துக்கள் தான் காரணமாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக ஒரு ஜனநாயக அடிப்படையில் விட்டு கொடுப்புகளுடன் பேச்சுவார்த்தையை நடாத்தி ஒரு அரசியல் சாசன சபையை பாராளுமன்றத்தில் உருவாக்குவதற்கும் ஒரு வழிநடாத்தல் குழுவை உருவாக்குவதற்கும் 6 உபகுழுக்களை உருவாக்கி இந்த பல கட்சிகளின் அபிப்பிராயத்தோடு ஜனநாயக அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்காக முயற்சி செய்திருந்தது. இந்த முயற்சியை தேசிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் சுயநல கட்சி லாபத்தின் அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற சிங்கள அரசியல் கட்சிகள் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட்டார்கள். ஆகவே இந்த தவறவிட்டப்படப்பட்ட சந்தர்ப்பம் என்பது மீண்டும் இந்த நாட்டில் இந்த அரசியலில் அல்லது இந்த அரசாங்கத்தில் அல்லது சிங்கள தலைமைகளில் தமிழ் மக்கள் நம்பிக்கை வைக்க முடியாது என்பதை காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே உள்நாட்டு ரீதியாக இலங்கையின் இனப்பிரச்சினையை தீர்க்கக்கூடிய சக்தி, வலு, தலைமை, ஆளுமை, ஆளுகை, உண்மையான தலைமைத்துவம் சிங்கள தலைவர்களிடம் இல்லை என்பதை இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக, பண்டா செல்வா ஒப்பந்தம் மூலமாக, டட்லி சில்வா ஒப்பந்தம் மூலமாக, மாவட்ட அபிவிருத்தி சபைகள் மூலமாக, சர்வகட்சி மாநாடுகள் மூலமாக, வட்டமேசை மாநாடுகள் மூலமாக, திஸ்ஸ விதாரண அறிக்கையினை செயற்படுத்தாதன் மூலமாக, மங்கள முனசிங்க அறிக்கையினை செயல்படுத்தாதன் மூலமாக இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகளை வழங்கி இருக்கின்றோம் என்பதை சர்வதேச சமூகத்தின் மத்தியில் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றோம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.